வணக்கம். இன்று 10/2/2024 அன்று நம்முடைய தாராபுரம் சென்னியப்பா நகரில் இருக்கக்கூடிய அண்ணன் ஸ்டீஃபன் அவர்களுடைய வீட்டுக்கு தான் வந்தேன். காலையில் வந்து ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கேன். அந்த அந்த புதுமை நடந்த, அதாவது ஒவ்வொரு சுருவத்தில் இருந்தும் என்ன வடியுது, எப்படி வடியுது, என்னைக்கு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 24 நவம்பர் 2023 அவங்க எப்பவுமே ஒரு 27 ஆண்டுகளா ஃபாதர் சிஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நன்றி சொல்லி, நன்றி தான் அவருடைய மெயின் ஜெபமாலை சொல்லும் பொழுதுலாம் நன்றி சொல்லி ஜெபமாலை ஜெபிச்சுக்கிட்டே இருப்பது அவருடைய வழக்கம். அப்படி யதார்த்தமா அன்னைக்கு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபமாலையில ரத்த துளிகள் இருந்துச்சு, ரத்தமா இருந்துச்சு. அதை பார்த்து வந்து அவருக்கு ஒரு ஆச்சரியம், ஒருவேளை கையில அந்த தொடையில காயங்கள் ஏற்பட்டுக்கலாம்னு பார்த்து அங்க இல்ல. அப்ப அதே ஜெபமாலையை கொண்டு நம்ம வேளாங்கண்ணி தாயின் குருவத்துல போட்டுட்டாங்க. அந்த அந்த ஜெபமாலை போட்ட நாள்ல இருந்து அந்த சுருபம், சரி அந்த சுருபத்திலாம் அப்படி என்ன வடிவுது அப்படின்னு பார்த்தா, வீட்டுல இருந்த எல்லா சுருபங்களிலும் என்ன வடிவுது. இதுல என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, அன்னைக்கு நான் வந்து பாத்துட்டு போனேன், 21 ஜனவரி 2024 போன மாசம். அப்புறம் அண்ணனை சந்திக்க இன்னைக்கு வந்தனா வரும்பொழுது ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருச்சியில் உள்ள கன்னியாவில இந்த சுருபம் வாங்கினேன், இந்த வேளாங்கண்ணி சுருவம். சரி, ஒரு சில சொன்னாங்க நாங்க கொண்டு போன இந்த சுருவத்திலையும் என்ன வடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. தோமையாறு மாதிரி நம்மளும் ஒரு இதா இருந்தாலும் ஒரு வகையில நானும் ஒரு சுருவம் வாங்கினேன். சரி, நம்மளும் தான் ஒரு சுருவம் எட்டு போவோமே அப்படின்ட்டு அந்த சுருவம். சரி, பெனடிக்டன் கிராஸ் அப்படின்ட்டு இத்தாலிக்கு போயிருந்தப்போ ஒரு பெனடிக்டன் கிராஸ் ஒண்ணு வாங்கினேன். தேய்களை ஓட்டுவதற்கு அது சிறந்த கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, திருச்சி வேலை எல்லாரும் நம்பக்கூடிய. அப்போ அந்த சுருவத்தையும் கொண்டு வந்தேன். அதை கொண்டு வந்து அண்ணனை ஜெபிச்சு தர சொன்னேன். அண்ணன் ஜெபிச்சாப்ல, ஜெபிச்சு அவரு கையில வச்சு ஜெபிக்கிறாரு, நான் முன்னாடி தான் ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபிச்ச உடனே அந்த பாருங்க, அப்படியே அந்த கசி வடிச்சு ரத்த கரை, சரிதா நீங்க பாக்குறது அந்த ரத்த கரை. காலையில அதாவது பூசிக்கு முன்னாடி அண்ணன் ஜெபிச்சு அந்த பீடத்தை வைக்க வச்சாப்ல, அப்படியே என்னாலே நம்பும் இல்லை. இதுவும் நான் அங்க இத்தாலியிலிருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த இது. இதுவும் அப்படியே என்ன கசரோடு சேர்ந்து அந்த ரத்தம் அந்த கரை அப்படியே அவர் உடம்புல இருக்கு பாருங்க, ஆண்டவருடைய உடம்புல அது அதுதான் அப்படி அப்படின்ட்டு பீடத்து மேல வைக்கிறதுக்கு பூசை வச்சவனை காலையில அந்த பீடத்து மேல வைக்கிறதுக்கு ஒரு சுருவை பாடுபட்ட சுருவா வைப்போம் இல்லையா, அதையும் அண்ணன் ஜெபிச்சு என்ன பீடத்துல வாங்கினா அப்படின்னு கொடுத்தேன். அதுவும் அந்த சிலுவையும் அப்படி ரத்தமா ஆண்டவர் பாடுபட்ட அந்த சிலுவாச்சு. அதோட என்ன ஆகுதுன்னா, பூசை இருக்கும்போது இந்த மாதா இந்த வேளாங்கண்ணி மாதா இருக்கு பத்தீங்களா, கன்னியா ஷாப்ல திருச்சியில வாங்கினேன்னா அதை அப்படி தலைக்கு மேல இங்கதான் அந்த சுருவங்களுக்கு மத்தியில வச்சிருந்தோம். அந்த சுருவங்கள் மத்தியில வச்சுட்டு சரி பூசை எல்லாம் முடிஞ்சு சாப்பிடுப்போம். பூசை முடிஞ்ச உடனே எட்டி பார்த்தேன், குழந்தை ஒரு ஷைனிங்கா இருந்தாரு. என்னன்னு பார்த்தா அவர் கொஞ்சம் அப்புறம் அந்த அண்ணன் ஒரு ஸ்மெல் வந்து பாத்தீங்களா, பாதையில நம்மளால இருக்க கணக்கு பண்ணல. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அப்படிக்கும் பூசை நடக்கிற நேரம் மேல என் தலைக்கு மேலதான் இருந்துச்சு. அப்படி வச்சுட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து பாக்கிறேன், அப்படியே சொல்லு சொல்லுன்னு அந்த நான் கொண்டு போன இந்த மாதா சுரூபமும் அப்படியே எண்ணெயும் அந்த ரத்தம் உச்சந்தலையில இருக்கு பாத்தீங்களா ரத்தம், அதுவும் அப்படியே இதாச்சு. அந்த ரத்தம் வரைஞ்சி அந்த அந்த பிறையில வந்து தங்கியிருக்கு பாத்தீங்களா, அந்த பிறையில தங்கியிருக்கு. அப்புறம் அப்படியே வலிஞ்சு அப்படி கீழே வரைக்கும் இதை விட வந்துச்சு மேல அந்த தலை இதில் வச்சிருந்ததுனால அப்படிதான் இந்த பாருங்க அந்த அந்த என்ன வலிஞ்சி ஓடி வந்தேனா அது அந்த சுருபாங்கிட்டு பின்னாடி இருந்துச்சு, அதனால அதில் வச்சிருந்தேனா அப்படி ஒண்ணுமே இல்லை, சாதாரணமா என்ன அப்படி வச்சுதான் போனாரு. அது என்ன ஓடி வந்ததுனால அந்த கிண்ணத்துல வச்சு கொடுத்தா அப்படி இப்பமுக்கா செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதான் எனக்கு ஆண்டவருடைய மாச்சி நம்முடைய கண்ணுக்கு அப்பாற்பட்டதுன்னு மாதிரி ஒரு அருமையான ஒரு தெய்வீக அனுபவம், தெய்வீக அனுபவம் இது. இங்க நம்முடைய அண்ணன் ஸ்டீஃபன் அவருடைய 5 காயங்கள் அப்பப்போ அப்பப்போ கிடைக்குது. நானும் இருந்தேன்னா 6 நாட்கள் இருந்திருந்தேன்னா அதனுடைய காயங்கள் வெளிப்பட நானும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் நேர காலமாக நான் கிளம்பிக்கிறேன். ஆனா இந்த எண்ணெய் வழிதல் அப்படிங்கிறதுக்கு நானே சாட்சி, அதுல எந்த ஒரு இதுல. ஏன்னா நான் இங்கதான் இங்க வாங்கிட்டு வந்தேன் எனக்கு தெரியும், எப்படி வச்சோம்னு தெரியும், எப்படி இது நடக்கு அப்படிங்கிறது அது தெய்வத்துக்கு மட்டும்தான் நினைக்கும். அந்த அளவு ஒரு புதுமை நிறைந்ததா இருக்கிறது. இந்த எண்ணெய் கொண்டு போன மக்களுக்கு நிறைய நோய் நீங்கி இருக்கு. ஈவன்